என்னுடைய டாக்டர் டாக்டர் எஸ் எம் சந்திரமோகன் அவர் எனக்கு டாக்டர் மாத்திரம் இல்லை எனக்கு ஒரு நண்பரும் கூட. அவர் என்னுடைய சர்ஜரி பண்ணி என்னோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்த காலங்கள் உண்டு. நண்பரை போல அறிவுரை சொல்லி கொண்டிருப்பார். திடீரென்று கடந்த வருடத்திலே மரணம் அவரை பற்றி கொண்டது, தழுவி கொண்டது. எவ்வளோ உயிரை காப்பாற்றினவர் சடுதியிலே அவர் மரித்து போனார். அவரோடு கூட பயணித்தவர்கள் அவர் இருக்கும் பொழுது ஒரு விதமாக இருந்தாங்க. ஆனால் அவர் மரித்த பிறகு நினச்சி கூட பார்க்க முடியலைங்க, அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆயிட்டுன்னா, அவர் எவ்வளவோ நன்கொடைகளை வாங்கி மக்களுக்காக சேவை செய்தார், கேன்சர் அவேர்னஸ்ஸை கொண்டு வந்தார், இப்படியெல்லாம் அவர் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மரித்த பிறகு இப்படி நன்கொடையாக கொடுத்து கொண்டிருந்த ஒரு நண்பர் என்ன செய்தார்னா, ஒரு இன்வாய்ஸ் கொடுத்தார், ஒரு பில், 2015 இருந்து ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் அப்படின்னு. என்னுடைய டாக்டர் எப்பொழுதுமே கடன் வைக்காதவர், இருக்கிறத வச்சு வாழ வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொல்லி கற்றுக் கொடுத்தவர் எப்படி 5 வருட காலம் அந்த இன்வாய்ஸை எடுத்துட்டு வந்து குடும்பம் அப்படியே உடைந்து போனதை அந்த பில்லை பார்த்ததுமே அவங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய குழுவினர்லாம் நாங்கள் சே இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு. நாம் இருக்கும்பொழுது ஒரு மாதிரி வாழ்வாங்க, நாம் இல்லைன்னா அவங்க பேசுகிறதும் வேறு மாதிரி இருக்கும், அவங்க நடந்து கொள்வதும் வேறு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே. அப்படி தான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய அப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு ஜீவியமாக இருக்கும். அவர் மரித்து போகிறார். மரித்து போன பிறகு அவங்க அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் அந்த அம்மாவின் பிள்ளைகளையும் அவர்களையும் அடிமைத்தனமாக்கி அங்கே துன்புறுத்துகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்போ அந்த அம்மா கலங்கி போய் நிற்கின்றார். 2 ராஜாக்கள் பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசி வந்து கேட்கின்றார். அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்திலே என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றாள். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, என் வீட்டில் வெறும் எண்ணெய் தாங்க இருக்கு, ஒரு குடம் எண்ணெய். இந்த எண்ணெய் எதை காண்பிக்கிறது? எண்ணெய் ஊற்றினால் காயங்கள் ஆற்றுகின்ற ஒரு குணம் படைத்தது. எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கின்றது. எண்ணெய் ஒரு நம்பிக்கையை காண்பிக்கிறது. எத்தனை திரி எத்தனை இது நமக்கு தீப்பெட்டிகள் இருந்தாலும் அந்த எண்ணெய் ஊற்றின பிறகுதான் அது பற்றி எரியக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படி அந்த எண்ணெய்க்குரிய எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கின்றது. அந்த எண்ணெய் ஒரு குடம் மாத்திரம்தான் என் வீட்டில் இருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எலிசா நீ பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு. பக்கத்து வீட்டிலலாம் போய் இவங்க பாத்திரத்தை மாத்திரம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா எண்ணெயெல்லாம் ஊற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாத்திரத்திலும் எண்ணெய் ஊற்றி முடிஞ்சதுமே பாத்திரம் முழுவதாக காலி ஆயிட்டு. அப்போ போய் பக்கத்தில் போய் வாங்கிட்ட சொல்கிறாங்க, நீ இன்னும் பாத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ பாத்திரம் வாங்கிட்டு வரும்போது எண்ணெய் நின்று விட்டது. அப்போ எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்லுகிறார்கள், எண்ணெய் தீந்து போயிட்டு இப்போதான், இப்போ இருக்கிற எண்ணெயை கொண்டு போய் நீ விற்று உன் கடனை அடைத்து வாழு என்று சொல்லுகிறார். நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதம். அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்தோ வெளியில இருந்து வரலங்க. 2வது வசனத்துல உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறார். உங்க கையில இருக்கிறத வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். அந்த கூட்டத்துல ஒரு சிறு பையனுடைய பையில்தான் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணீரை தான் திராட்சை ரசமா மாத்துறாரு. தி மிராக்கிள் இஸ் இன் யோர் ஹேண்ட், தி மிராக்கிள் இஸ் இன் யோர் ஹவுஸ். வி நீட் டு ப்ரே அண்ட் பிலீவ். அதை பிளஸ் பண்ணி அதை ஆசீர்வதித்து, பிதாவே என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்கு என்று சொல்லும்பொழுது குறைவை நிறைவாய் மாற்றுகின்ற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஏமாற்றி இருக்கலாம், நம்ம அப்படியே ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளா தள்ளி இருந்திருக்கலாம், அடிமைத்தனம் படுத்தி இருக்கொண்டு இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும்
என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்க ஆண்டவரே என்று சொல்லும்பொழுது, இயேசு கிறிஸ்து கூட என்ன தெரியுங்களா செஞ்சாரு, அதை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிட்டு அவர் எடுத்து உடனே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணல, பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்து அண்ணாந்து பார்த்து, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குமே ஆனால் கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து நாம் அவரிடத்துல ஒப்புவித்து நாம் கொடுக்கும்பொழுது கடனை தீர்ப்போம், வாழ்வு அளிக்கின்ற தேவன் நம்மோடு கூட பயணிக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.